ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை டுடே ஸ்கிராப்ஸ். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போதுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பார்பிக்கு பியூட்டி பார்லருக்கு தேவையான ஃபர்னிச்சர் செட்டு தாங்க இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து ஃபுல்லாக பியூட்டி பார்லர் ஃபுல்லுத்துமே பண்ணிடலான்னு தான் பார்த்தேன். பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப டைம் ஆகிட்டதுனால இன்றைக்கி வந்து பார்பியோட அதாவது பியூட்டி பார்லருக்கு தேவையான ஃபர்னிச்சர் செட்டு மட்டும் தான் பண்ண போகிறோம். பியூட்டி பார்லர் வந்து எப்படி மேக் பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்னிச்சர் செய்கிறதுக்கு ஒரே ஒரு பவுடர் பாக்ஸ் மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்சாண்டர் பவுடர் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸ் தான். இது ரொம்ப நாளாக என்கிட்ட இருந்துகிட்டு இருந்தது. இதோட அந்த வெளியிலலாம் பார்த்திங்கன்னா அந்த டிசைன் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து நல்லா கரெக்டான இதுக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் நான் வச்சுட்டே இருந்தேன். இப்போ இந்த ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் வச்சுட்டு தான் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃபர்னிச்சர் செட் செய்ய போகிறோம். ஓகேங்களா, இதில் பார்த்திங்கன்னா இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். பார்த்திங்களா, கீழே உள்ள பீஸ் பார்த்திங்கன்னா நல்லா வந்து லைன் லைனாக டிசைனாக கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மேலே ஒரு பிளாஸ்டிக் போட்டிருக்கேன். பார்த்திங்களா, இந்த மாதிரி வந்து என்கிட்ட கலெக்ஷன் இருந்தது பிளாஸ்டிக்கில். உங்ககிட்ட இந்த பீஸ் இல்லைனா ஏதாவது வந்து வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு அதோட மேல் பகுதி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபனல் ஷேப்புக்கு வந்து உங்களுக்கு கிடச்சிடும். ஓகேங்களா, இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நான் இப்போ வரைஞ்சி கொடுத்துருக்கேன். பார்த்திங்களா, ஒரு இடத்துல லைட்டாக வரைஞ்சி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி கீழேமே பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து வாட்டர் கேனில் கட் பண்ணுறீங்கன்னா கீழே வந்து கட் பண்ண தேவையில்லை, அதில் ஆல்ரெடி ஹோல்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இப்போ இதை வந்து நம்ம இதில் இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது பார்க்குறதுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணுவாங்க இல்லையா பியூட்டி பார்லரில், அந்த சிங்க் மாதிரி பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு ரெடியாகி வந்துடும். அவ்வளோதான். இது வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம பார்லரில் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா, இதில் வந்து நம்ம ரியலாகவும் வந்து நம்ம இதில் வந்து ஹேர் வாஷ் பண்ணலாம். ஓகேங்களா, அதில் வந்து தண்ணி சேகரமாகுது அப்படின்னா அது அப்புறமா நம்ம வந்து வெளியில் கொட்டிடலாம். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பீஸ் மீதம் இருக்கு இல்லையா, இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பியூட்டி பார்லருக்கு தேவையான ரெண்டு சேர் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒயிட் ஷீட்டில் வந்து இந்த மாதிரி ஷேப்பு வந்து ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை தான் பார்த்தீங்கன்னா இந்த பீஸோட இந்த மாதிரி நான் வச்சுட்டு இந்த பீஸில் பார்த்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக பார்த்தீங்கன்னா பென்சிலில் வந்து நான் வரைஞ்சி கொடுத்துக்கிறேன். பென்சிலில் நான் வரைகிறது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தெரிஞ்சது, பட் கேமராக்கு பார்க்குறப்ப தெரியல. நான் வந்து பெண்ணில் வரைஞ்சிக்கலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுக்கிறப்ப பெண்ணில் வரைஞ்சோன்னா அது அப்படியே அவுட்லைன் வந்து தெரியும் இல்லையா, அது வந்து பார்க்க நல்லா இருக்காது, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் நான் பென்சிலில் வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா, லைட்டாக மட்டும் எனக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு அந்த அவுட்லைன் தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா, அந்தளவுக்கு நான் வரைஞ்சிட்டு இப்போ இந்த பீஸை வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒரு பீஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு சேர் வந்து நம்மளால் பண்ண முடியுங்க. இதை கட் பண்ணுறப்ப மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஏன்னா இந்த மாதிரி பாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா கட் பண்ணுறப்ப வந்து கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா நீட்டாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுலேயுமே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கரெக்டாக நம்ம வரைஞ்சி கொடுத்த ஷேப்புக்கு கட் பண்ண முடியல, அதனால் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன தான் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சிசர் வச்சுட்டு கரெக்டாக நம்ம வரைஞ்சி கொடுத்த ஷேப்புக்கு பார்த்திங்கன்னா அப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து டேரெக்டாக கட் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஷேப்பு கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முன்ன பின்ன போயிடும். அதனால் கொஞ்சம் எக்ஸஸாகவே வந்து மேலே விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வரைஞ்ச ஷேப்புக்கு வந்து லைட்டாக சிசர் வச்சு அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பீஸ் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பீஸ் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள் இன்னொரு பீஸ் வந்து அந்த சைடு இருக்குது. பார்த்திங்களா, அதையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா லைட்டாக வந்து மேலே பார்த்திங்கன்னா வரைஞ்சி கொடுத்துட்டு நம்ம அதையுமே வந்து இந்த ஷேப்புக்கு வந்து நம்ம அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே பாக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபர்னிச்சர் செட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரே பாக்ஸ்லேயே தான் நான் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்து வந்திருக்கு, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகேங்களா, இப்போ பார்த்திங்கன்னா இந்த பீஸில் வந்துட்டு லைட்டாக மேலே வந்து அந்த கர்வ் மாதிரி வரைஞ்சி கொடுத்துட்டு இதேமாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு கீழே வந்து கீழே இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கு இல்லையா, அதேமாதிரி பார்த்துட்டு என்ன பண்ணுங்கள், சேருக்கு வந்து அந்த இடத்துல பார்வி வந்து உட்கார்றதுக்கு அவங்களுக்கு கேப் இருக்கணும் இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கிற பீஸையுமே வந்து நான் கட் பண்ணி எடுத்துருவேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து சீட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா, சேரோட சீட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பார்லருக்குலாம் போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் உயரமான சேர் வந்து போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பீஸ் வந்து நம்ம அந்த பாக்ஸ்லேருந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து வாட்டர் கேன் மூடி தான். ஓகேங்களா, என்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் கேன் மூடி வந்து இருந்தது என்னோடய கலெக்ஷன்ஸில். நம்ம வந்து நிறைய பார்பி செட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப இதெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றுமே எடுத்து வச்சுருந்தேன். உங்ககிட்ட இந்த மாதிரி மூடி இல்லைனா பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து ரவுண்டாக வந்து கார்ட்போர்ட்லேயே கட் பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி ஒட்டுறேனோ அந்த மாதிரியும் நீங்கள் ஒட்டிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து ரெண்டு பீஸையுமே நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேருக்கு தேவையான சீட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கையில் வச்சுருக்கேன். பார்த்திங்களா, இது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, வாட்டர் பாட்டில் தான், எம்டி வாட்டர் பாட்டில் இருக்கும் இல்லையா, அதோட மே அதில் பார்த்திங்கன்னா ப்ளைன் அந்த மாதிரி பீஸ் வந்து கீழே வரும். இது வந்து பவண்டா வாட்டர் பாட்டில் நினைக்கிறேன். ஓகேங்களா, அதில் தான் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து பார்பியை வந்து ஃபஸ்ட்டு உட்கார வச்சு நான் மெஷர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, என்னன்னா சீட் வந்து கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு, பட் அதோட ஹைட் எந்தளவுக்கு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா, அதுக்கு பார்பியை உட்கார வச்சு நான் பார்த்துக்கிறேன். பார்த்திங்கன்னா பார்பியோட
கால் வந்து தரையில் எந்தளவுக்கு இருக்கும் அந்தளவுக்கு வந்து நமக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சீட் அந்த உயரம் வந்து தேவைப்படுது ஓகேங்களா. அதுக்காக தான் பார்த்திங்கன்னா எம்டி வாட்டர் பாட்டிலில் இருந்துட்டு அந்த பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஆக்சுவலாக இது கட் பண்ணிங்கன்னா பெரிய பீஸாக வரும், அதை நான் ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப்பில் என்ன பண்ணுங்கள், ஃபோல்ட் பண்ணிவிட்டு செல்லோ டேப் கொடுத்ததை நான் ஒட்டிக்கிறேன். இதுக்கு வந்து ஹாட் க்ளூவாக ஃபேபாண்டா அந்த மாதிரிலாம் நான் எதுவும் யூஸ் பண்ணல. இந்த மாதிரிலாம் ஒட்டுறப்ப நம்ம செல்லோ டேப் போட்டு ஒட்டினா போதும், அதுவே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் ஓகேங்களா. இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நான் எந்த மாதிரி செல்லோ டேப் கொடுக்குறோம் அதெல்லாம் கொடுத்துக்கோங்க, அப்போ தான் பார்த்திங்கன்னா அது ஸ்ட்ராங்காக இருக்கும். இது மேற்கொண்டு எதுவும் நீங்கள் பண்ண தேவையில்லை. இந்தளவுக்கு பாருங்கள் இந்த பீஸ் வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து நல்லா நீளமாக உயரமாக ரெடியாகி வந்திருக்கு ஓகேங்களா. இப்போ இவ்வளோ அவ்வளோதாங்க, இதுதான் நம்ம இந்த மாதிரி ஒட்டிக்க போகிறோம். கீழே இருக்கிற ஒயிட் கலர் மூடி என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் மூடி தான். நம்ம வீட்டுக்கு வந்து ஏதாவது ஹோட்டலில் சாப்பாடு வாங்குறோம் அப்படின்னா அந்த மாதிரி பார்சல் கொடுப்பாங்க இல்லையா, அப்போ அந்த பாக்ஸஸ் கலெக்ஷன் வச்சுருந்தேன், அதில் மூடி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டுருக்கோன்னா நம்ம வந்து இந்த ரவுண்ட் இந்த நீளமான பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஒட்டுறதுக்கு டைரெக்டாக அப்படியே ஒட்டுனோன்னா சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா அது வந்து பேந்துட்டு வந்துடும். அதுக்கு அந்த கார்னரில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா லைட்டாக அங்கங்கே கட் பண்ணி கொடுத்துட்டு அந்த பீஸை வந்து அப்படியே கையில் வந்து மடித்து கொடுத்துட்டோன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நல்லா வந்து ரெடி ஆயிரும் ஓகேங்களா. இதில் நீங்கள் ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒட்டுனீங்க அப்படின்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிறோம் ஓகேங்களா, அது வந்து பேந்துட்டுலாம் வராது. இப்படி பண்ணாமல் டைரெக்டாக வந்து நீங்கள் அப்படியே ஹாட் க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒட்டுனீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா அது வந்து பேந்துட்டு விழுந்துடும் ஓகேங்களா. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே வந்து குட்டி குட்டி பீஸஸ் அந்த மாதிரி அங்கங்கே கட் பண்ணி கொடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ண பீஸ் என்ன பண்ணுங்கள், கையில் வந்து இந்த மாதிரி நல்லா மடித்து கொடுத்துட்டு அதில் வந்து ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஒட்டினீங்க அப்படின்னா இதை பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ஓகேங்களா. இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம பார்பி வச்சு விளையாடுறப்ப பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் ஓகேங்களா. இல்லாட்டி பார்த்தீங்கன்னா சும்மா நம்ம ஒட்டி கொடுத்தோம் அப்படின்னா பார்பி இதில் ஒன் டைம் உட்காந்துட்டு ஏஞ்சாவே பார்த்தீங்கன்னா அது பேந்துட்டு வந்துடும். அதனால தான் இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா. இந்த மாதிரி ரெண்டு பீஸ்த்துக்குமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் இதில் எந்த வித பெயிண்டிங்குமே நான் பண்ணவே இல்லை, என்கிட்ட என்ன பொருள் இருந்துச்சோ அதை மட்டும் பேஸாக வச்சு தான் அதை ரெடி பண்ணியிருக்கேன். ஆனால் உங்களால் சொல்ல முடியுமா இது நாம் ரெடி பண்ணதுன்னு. இது பார்க்குறதுக்கு எந்தளவுக்கு க்யூட்டாக இருக்குதுன்னு பாருங்கள், நம்ம கடையில் வாங்கின பொருள் மாதிரியே இருக்குது. ஆக்சுவலாக கடையில் வந்து பார்பியோட சலூன் செட்டுக்கு வந்து இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பியூட்டி பார்லரில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். என்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப சூப்பராக ரெடியாக வந்திருக்கு. பாருங்கள் நம்ம அல்டிமேட் பார்பி நான் உட்கார வச்சு பார்க்குறேன் பாருங்கள், ரொம்ப நீட்டாக ரொம்ப கரெக்டாக இருக்குது இது வந்து ஓகேங்களா. உண்மைக்கு நானே நினச்சி பார்க்கலாங்க இது இந்தளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டுனா. ஆக்சுவலாக என்னோடய ஐடியாவே வேறு, பட் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா வேறு வேறு ஐடியா க்ரியேட் ஆனிச்சு. அதில் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நமக்கு நீட்டாக வந்து நம்ம இந்த சேர் வந்து ரெடி பண்ணிட்டோம் ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த சிங்க்கு மாதிரி ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து சிங்க்கு மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிகிட்ருக்குறேன் அவ்வளோதான். இது இந்த மாதிரி ஒட்டி கொடுத்துட்டிங்கன்னா போதும். இதில் வந்து பார்பிக்கு வந்து பியூட்டி பார்லரில் நம்ம யூஸ் பண்ணும்போது ஹேர் வாஷ் பண்ணலாம், அப்படியே அதில் தண்ணி சேர்ந்துச்சுன்னா கூட அப்புறமா நம்ம அது கீழே கொட்டிக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பார்லரில் பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்டீமர்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அதுவும் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நம்ம அந்த பவுடர் பாக்ஸ்லேருந்து அந்த மேல் பகுதி இருக்கு இல்லையா, அந்த பவுடர் கொட்டுவோம் இல்லையா ஹோல்ஸாக இருக்குது பாருங்கள், அந்த பீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் மூடி ஒரு ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நான் என்ன இன்சர்ட் பண்ணிட்டுருக்கேன் பார்த்திங்கன்னா கட்டுக்கம்பி இருக்கு இல்லையா, அதுதான் இன்சர்ட் பண்ணிட்டுருக்கிறேன். அது வந்து இந்த ஸ்ட்ரா அளவுக்கு பார்த்திங்கன்னா டபுளாக வந்து மெஷர் பண்ணிவிட்டு பெருசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்த பவுடர் பாக்ஸோட அந்த மேல் பக்க பீஸ் இருக்கு இல்லையா, நம்ம பவுடர் இந்த சைடு தானே கொட்டுவோம் கையில் பவுடர் விடுவோம் இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஹோல்ஸ் போட்டே இருந்தது. அந்த ஹோல்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த பீஸை வந்து பெரிய பீஸை பார்த்திங்கன்னா ரெண்டு ஹோல்ஸில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டு பீஸையும் சேர்த்து வச்சு ஒன்றா வச்சுட்டு இந்த மாதிரி இழுத்து கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து கம்பியெல்லாம் உங்களுக்கு மேலே சேர்ந்து வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம அப்படியே வந்து சுற்றி எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இந்த கம்பி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருந்ததுனால தான் பார்த்திங்கன்னா இந்த டூல்ஸ் வச்சு நான் அதை சுற்றிட்டுருக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து நம்ம வந்து பூவெல்லாம் கூட செய்கிறதுக்கு வந்து வயர் வாங்கி வச்சுருப்போம் இல்லையா, அதுவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கைகளில் சுற்றி கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பீஸ் கூட எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து சேர்த்து வச்சுட்டு எல்லாத்தையும் வந்து நம்ம அப்படி சுற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரே ஒரு கம்பி மாதிரி இது ரெடியாகி வந்துடும் ஓகேங்களா. அவ்வளோதான். இப்போ இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து ஸ்ட்ரா ஒன்று எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் இன்சர்ட் பண்ணிடலாம். இன்சர்ட் பண்ணிட்டிங்கன்னா அந்த கம்பி வந்து மறைஞ்சு போயிடும் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து கரெக்டான அளவுக்கு தான் அந்த கம்பி நான் ஆல்ரெடி வந்து மெஷர் பண்ணிவிட்டு டபுள் சைஸாக வந்து பெரிய சைஸில் ரெண்டு பீஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இப்போ இது வந்து நமக்கு தேவையான அளவுக்கு மேலே கீழே நம்ம வளைச்சி கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. இப்போ இந்த மேலே வெளியில் தெரியுது இல்லையா குட்டி பீஸு, இதை வந்து இந்த மாதிரி விரித்து கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னா இந்த ஸ்ப்ரே பாட்டில் மூடி இருக்கு இல்லையா இதில் தான் வச்சு நம்ம ஒட்டிக்க போகிறோம். நம்ம வந்து பார்பிக்கு ஏதாவது மினியேச்சராக பொருள் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக் கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பீஸ் வந்து கல்ந்துட்டு வந்தது இல்லையா, அதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஹார்ட் க்ளூ வச்சுட்டு இந்த மாதிரி டைட்டாக நம்ம ஒட்டிக்கலாம் ஓகேங்களா. ஒட்டிட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த கம்பி
கம்பிலையுமே ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்ப்ரே பாட்டில் மூடியும் இதோட சேர்த்து வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். இந்த கம்பி கொடுக்குறதுல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நம்ம டால் வந்து அந்த சேரில் வந்து நம்ம உட்கார வச்சதுக்கப்புறம் டாலோட ஹேருக்கு ஏற்ற மாதிரி ஓகேங்களா, அவங்க ஹெட் எந்த இடத்துல வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம பென் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேரில் தான் பார்த்தீங்கன்னா அந்த சேருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் ஸ்டிம்மர் வந்து உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா. நம்ம பார்லரில் ஒரிஜினல் பார்லர்லேயே இந்த மாதிரி தானே வச்சிருப்பாங்க, சேம் அதே மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம அல்டிமேட் பார்பி தான் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு உட்கார வச்சு காட்டுறேன் பாருங்கள். சேரில் வந்து அவங்க இந்த மாதிரி வந்து ஹேர் ஸ்பா பண்ணிவிட்டு நம்ம வந்து சிங்க் எல்லாமே ஆல்ரெடி ரெடி பண்ணிவிட்டோம் இல்லையா. இன்னும் வந்து ஒரு சேர் மட்டும் நம்ம ரெடி பண்ணணும், அந்த ஈஸி சேர் மாதிரி வந்து ஒரு சேர் ரெடி பண்ணணும். நம்ம ஹேர் ஸ்பா எல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி வந்து ஹேர் ஸ்டீமர்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இதை நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் ரொம்ப சூப்பராக ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்பா பண்ணுறதுக்கு வந்து அந்த சேர் வந்து ஒன்று போடுவாங்க இல்லையா, நல்லா சாஞ்சிட்ருக்கிற மாதிரி போடுவாங்க. நம்ம கழுத்து பார்த்தீங்கன்னா அந்த சிங்கில் வந்து வர மாதிரி இருக்கும், அவங்க வந்து நம்மளுக்கு வந்து தலைக்கு குளிக்க வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நம்மளும் பார்த்தீங்கன்னா நம்ம டாலுக்கு பண்ணலாம். அதுக்கு தான் வந்து அந்த சேர் வந்து பண்ணுறதுக்காக ஒரு நீளமான கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பார்பியோட முதுகு இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்து மெஷர் பண்ணிவிட்டு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா பார்பி வந்து உட்காரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம அதையுமே மெஷர் பண்ணிவிட்டு மடித்து கொடுத்துக்கலாம். அதுக்கு கீழே எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பார்பியோட கால் வந்து நீட்டிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அதுக்கு வந்து நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ரெண்டு பீஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதில் ஒரு பீஸை பார்த்தீங்கன்னா குட்டியாக மேலே மட்டும் மடித்து கொடுத்துருக்கேன். மடித்து கொடுத்தா நம்ம இதோட வச்சு ஒட்ட போகிறோம். இப்போ இந்த பெரிய பீஸோட மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கர்வாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் ஓகேங்களா. இப்போ இந்த பீஸ் இந்த மாதிரி மடித்து கொடுத்துருக்கோம் இல்லையா, இதை தான் நம்ம இதில் வச்சு ஒட்டிக்க போகிறோம். எதுக்கு இந்த மாதிரி மடித்து வச்சு ஒட்டுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த சேர் வந்து மேல் பக்கம் வந்து சாஞ்சிட்ருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அதனால தான் இப்போ நான் உங்களுக்கு ஒட்டிட்டு அப்புறம் காட்டுவோம் பாருங்கள், கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கத்தான் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சேர் இந்த மாதிரி நம்ம ஒட்டிட்டோம். பார்த்தீங்கன்னா கால் வந்து சேருக்கு ஒட்டியாச்சு ஒரு பக்கத்து. இப்போ இன்னொரு பக்க கால் வந்து நம்ம ஒட்டிக்கலாம். இதில் மேலேயும் சைட்லேயும் வந்து ஹார்ட் க்ளூ கொடுத்துட்டு இதையுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பிளேஸில் ஒட்டிட்டு கீழேயுமே சேர்த்து வச்சு ஒட்டிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த கால் வந்து நம்ம கீழே வந்து சாய்ச்சி வச்சுட்ருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ரெடியாகி வந்துடும். இப்போ இந்த பீஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணும் ஓகேங்களா. நம்ம சும்மா அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ரெண்டு பீஸுமே பேர்ந்துட்டு வந்துடும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா கீழே வந்து இந்த மாதிரி நீளமான பீஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மூணையுமே பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வச்சு ஒட்டிக்க போகிறோம் ஓகேங்களா. இந்த மாதிரி நம்ம ஒட்டிட்டோம் அப்படின்னா இந்த சேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும் ஓகேங்களா. நம்ம பார்க் செட்டு பண்ணோம் இல்லையா, அதில் ஸ்லைடருக்குலாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒட்டி கொடுப்போம் இல்லையா, அந்த ஸ்லைடுக்கு நம்ம ஒட்டி கொடுத்த மாதிரி தான் அந்த சேருக்குமே பார்த்தீங்கன்னா கீழே அந்த மாதிரி ஒரு பீஸ் வச்சு ஒட்டி கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த சேர் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும் ஓகேங்களா. அவ்வளோதான். இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து சைடில் வந்து கைப்பிடி ஹேண்டில் வேணும் அப்படின்னா ஒட்டிக்கலாம், இல்லை இதுவே போதும் அப்படின்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் வந்து கைப்பிடி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு, அதனால தான் பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி வந்து ரெண்டு பக்கம் நான் வச்சு ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சேர் வந்து ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்துடும் ஓகேங்களா. பார்லர்லாம் போனோம்னா அவங்க எப்படி வச்சிருப்பாங்க அப்படின்னா அந்த சேரில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே ப்ரெஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா சாஞ்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். பட் வந்து நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிங்க்குக்கு நேராக பார்த்தீங்கன்னா அந்த சேர் வந்து நமக்கு ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இப்போ பாருங்கள் அந்த பார்வியை நான் உட்கார வச்சு காட்டுறேன். இவங்க இதில் இந்த மாதிரி உட்காந்துட்டாங்க அப்படின்னா இவங்களோட ஹேர் வந்து இந்த சிங்கில் நம்ம போட்டுட்டு நம்ம வந்து ஒரிஜினலாகவே எங்களுக்கு தலை குளிக்க வைக்கலாம் ஓகேங்களா. பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த சேருக்கு வந்து நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷனில் பண்ணியிருக்கேன், அதனால் வந்து இந்த சேருக்கு வந்து நான் ரெட் கலர் பெயிண்ட்டே கொடுத்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரெட் கலர் அக்ரலிக் பெயிண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் கொடுத்துருக்கேன். நல்லா நீட்டாக இருக்குங்க. ரங்கீலா பெயிண்ட் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த கார்ட்போர்டோட கலர் பார்த்திங்கன்னா வெளியில் தெரியுது, பட் வந்து அக்ரலிக் பெயிண்ட் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு ஃபினிஷிங் பார்க்கறதுக்கு ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து அந்த கைப்பிடிக்கு வந்து கொஞ்சம் அந்த மாதிரி ஸ்ட்ரா வந்து ஊட்டி கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். அந்த ஹோல்ஸ் எல்லாம் மறைஞ்சிட்டு பார்க்க நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஸ்ட்ரா வந்து நான் ஊட்டி கொடுத்துக்கிறேன். இப்போ ஓவராலாக நம்ம பார்பியோட பியூட்டி பார்லருக்கு தேவையான எல்லா ஃபர்னிச்சருமே நம்ம ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இனி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்லர் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஷெல்ஃபெல்லாம் வச்சுட்டு மிரர் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு வந்து செட்டப் பண்ணிவிட்டு இந்த ஃபர்னிச்சர் எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்பியோட பார்லருக்கு தேவையான குட்டி குட்டி மினேச்சர் திங்ஸும் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையுமே எல்லாத்தையுமே செட்டப் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இதுவே பார்த்தீங்கன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருந்ததுனால இந்த வீடியோவில் வந்து பார்லர் வந்து உங்களுக்கு பண்ணி காட்ட முடியல ஓகேங்களா. அதனால் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள் இந்த பொருட்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும். ஏன்னா எனக்கு இது பார்க்குறதுக்கு ரியலிஸ்டிக்காக தான் இருந்தது. அதே மாதிரி மெத்தட் ரொம்ப ஈஸியாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு என்சாண்டர் பவுடர் டப்பா வச்சுட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு சூப்பரான வந்து ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே நம்ம பார்பியோட பியூட்டி பார்லருக்கு ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
ஆக்சுவலாக பார்லர் வந்து ஒரே வீடியோவில் போட்டுடலான்னு தான் பார்த்தேன். பட் வந்து திங்ஸ் பண்ண ஆரம்பித்து அது நிறைய போயிட்டே இருக்கிறதுனால ஒரே வீடியோவில் பண்ண முடியல. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து பார்ட் பார்ட்டாக போட வேண்டியதாக இருக்குது. ஓகேங்களா, கண்டிப்பாக வந்து வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சேனலில் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.